என்று செல்லுமே. நடக்கும் பொழுது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும். சற்று மனதை திசை திருப்பி விட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் உன் கையில்தான் உள்ளது. உன் மேல் யாருக்கும் அக்கறை இல்லை என்று கலங்காதே. படைத்த இறைவன் ஒருவன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. கூட இருந்தவர்களே உன்னை விட்டு தூரமாக சென்று விட்டனர். இன்னும் ஏன் அவர்களை நினைத்து ஏங்குகிறாய்? எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படுவது தேவையில்லை, அவமானமும் தேவையில்லை. அவர்கள் மேல் அளவு கடந்த பாசத்தை வைத்து இப்பொழுது தூக்கி எறிந்து விட்டு சென்றவுடன் உனக்கு அவமானமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறது. யாராக இருந்தாலும் அவரவர்களுக்கு என்று ஒரு இடத்தை வைத்து நீ பழகு. அப்பொழுது அந்த உறவானது உனக்கு நீடிக்கும். தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும். அருகில் இருந்தால் மட்டுமே நாய் நல்ல எண்ணமும் நரி தந்திர குணமும் புரியும். சில மனிதர்களும் அது போன்றே கணிப்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். எல்லாவற்றையும் நீதான் யோசித்து சிந்தித்து பழக வேண்டும். கடவுளாகிய நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன், நல்லதை சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் நீ எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாமல் செல்வதும் உன் கையில் தானே உள்ளது. தேடி செல்லாதே, விட்டு விலகிய வரை நீயே விட்டு ஒதுங்கு என்று சொல்லிவிட்டேன். ஆனாலும் அவர்கள் உன்னை விட்டு விலகினாலும் நீ அவர்களை விடுவதாக இல்லை. எப்படியாவது என்னை விட்டு போனவன் திரும்பி வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறாய். ஏன் என்றும் எனக்கு புரியவில்லை. உன்னுடைய வாழ்க்கை என்று ஒன்று அழகாக உள்ளது என்பதை மறந்து விட்டாயா? நான் சொல்வதெல்லாம் அப்படியே உனக்காக தானே உள்ளது. தங்கமே, ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பற்றி யோசிக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் யாரோ உன் வாழ்க்கையில் வந்தவர்களிடம் அவர்கள் வாழ்க்கையை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறாய். தேவையில்லாமல் மற்றவரிடம் வாழ்க்கையை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசி, எல்லாம் சரியாகிவிடும். புதிய வாழ்க்கையும் உனக்கு ஆரம்பித்துவிடும். தேவையில்லை என்று சிலர் நம்மை நினைத்து தூக்கி போடுவதற்கு முன் விலகி நிற்க கற்றுக்கொள்வது சிறப்பானது. நீயாகவே விலகி நில். எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு உன் வாழ்க்கையில் புதிய அத்தியாயத்துக்குள் உள்ளே வா. போனவர் போகட்டும், யாரும் உனக்கு தேவை கிடையாது. உன்னை தூக்கி எறிந்து சென்றவர்கள் அப்படியே இருக்கட்டும், தூக்கி போட்டதாகவே இருக்கட்டும். உன் வாழ்க்கையை நீ பார்த்து சரி செய்துக்கொள். எல்லாம் நல்லதாகவே தான் நடக்கும். தைரியமாக இரு, உன் கூடவே இருப்பேன் நான் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.